நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஜெயக்குமார் தொகுதி ஒதுக்கீட்டிலும் அதிமுகவே இறுதி முடிவெடுக்கும் என்று கூறியுள்ளார். சிலம்பு செல்வர் மாப்போசியின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராயர் நகரில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்பதை அதிமுகவே முடிவு செய்யும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். எங்களுடைய கட்சி நலன், எங்களுடைய வந்து கழகத்தின் நலன் ரெண்டுமே முக்கியம். அந்த பாதிக்காத வகையில் அப்படிதான் சீட்டு ஒதுக்கீடு செய்வோம். அது எத்தனை இடங்கள் கொடுக்கறதுன்றது ஒரு கமிட்டி, எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கறது அதுக்கு ஒரு குழு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் இருக்கும், அதாவது எங்களுடைய தோழமை கட்சி அந்த கட்சிகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளில் பொதுவாக அவங்க வந்து சில ப்ரொப்போசல்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரொப்போசல்ஸ் வந்து குறிச்சிங்க ஏற்றுக்கொள்வதா இல்லையா, ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படின்னு முடிவு செய்கிற ஒரு இடம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அடுத்த தலைமுறை விஜய்தான் என்றும் அவர் அரசியலுக்கு வருவதில் தவறு இல்லை எனவும் செல்லூர் ராஜு கூறிய கருத்து குறித்து ஜெயக்குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஜெயக்குமார், பொறுமை, சகிப்புத்தன்மை, அவமானத்தை கையாளும் திறன் உள்ள யாரும் அரசியலுக்கு வரலாம் என்றும் செல்லூர் ராஜுவிடமே அவர் கூறிய கருத்து குறித்து கேட்டு சொல்வதாகவும் தெரிவித்தார். எவ்வளவோ அசிங்கங்கள், அவமானங்கள், அதே போன்று இப்படிலாம் இருக்கு, பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், அதான் நீ சொன்ன பெரிய சமுத்திரம் இது, அதனால எல்லாருமே குதிக்கலாம், அதில் நீந்தி வரணும். அப்படி வரும்போது சந்தோஷம்தான் எல்லாருக்கும். செல்லூர் ராஜிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.